கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ் ஷாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இபிஎஸ்க்கு மனு இரட்டை இலை சின்னம் தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் அளித்திருக்கக்கூடிய மனுவின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு, எப்படி பார்க்கலாம்? இதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், சின்ன என்பது தேர்தல் ஆணையத்தின் சொத்து. தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு பயன்பாட்டு உரிமையை தான் வழங்குகிறது சில நிபந்தனைகளின் அடிப்படையில். தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், பதிவு பெற்ற கட்சிகள், அந்த பயன்பாட்டு உரிமை நிரந்தரமாக்கப்படுவதற்கும் சில விதிகள் இருக்கின்றன. ஆனால் யாரோ ஒருவர் அனுப்புகிற மனுவுக்கு, அந்த சின்னத்திற்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒருவர் அனுப்புகிற மனுவுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியிடம் தாக்கீது அனுப்புவதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பின்னணியில் ஏதோ அரசியல் நோக்கம் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம், யார் வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையத்திற்கு மனு போடலாம், ஆனால் அந்த மனுவுக்கான விளக்கம் தர வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சியிடம் கேட்க முடியாது. தேர்தல் ஆணையமே அந்த மனுவை டிஸ்போஸ் செய்ய வேண்டும். உதாரணமாக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் ஒரு மனு அனுப்புகிறார் என்றால், தேர்தல் ஆணையமே இந்த மனுவை எழுப்புவதற்கான அந்த பிரேமா பேசி உங்களிடம் இல்லை, முகாந்திரம் இல்லை என்று சொல்ல வேண்டும். இது சாதாரண நீதிமன்றம் மாதிரி தான், நீதிமன்றம் மாதிரி தான் தேர்தல் ஆணையமும் ஒரு குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி தான். அப்ப சம்மதம் இல்லாதவங்க மனு போட்டால் அந்த மனுவுக்கு வந்து பதில் கொடுக்கணும்னு ஒரு கட்சிக்கிட்ட கேட்கறதே ரொம்ப விசித்திரமா இருக்கு. தேர்தல் ஆணையம் ஏன் இப்படியான ஒரு முடிவை எடுத்தது என்று உண்மையிலேயே புரியவில்லை. இப்போ திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி யார்? அவர் அதிமுக தொண்டரே இல்லை, அவர் ஏன் இந்த மனுவை தாக்கல் செய்தார் அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய அதே நேரத்தில் தான் ஓ பன்னீர்செல்வம் தான் இரட்டை இலையில் போட்டியிடுவேன், நான் தாமரை சின்னத்தில் போட்டியிட மாட்டேன், இரட்டை இலை சின்னம் கோரி நான் தேர்தல் ஆணையத்தை அணுகுவேன் அப்படின்னு கடந்த சில நாட்களில் சொல்லியிருந்தாரு. ஸோ ஓபிஎஸும் தேர்தல் ஆணையத்தை அணுகுகிற போது சூரியமூர்த்தியினுடைய மனுவும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுமா, அதற்கான வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த அவரே கணக்கில் வரமாட்டார். என்ன காரணம் என்றால், தேர்தல் ஆணையம் இதற்கு முன்பு கொடுத்த ஆணைப்படி நீதிமன்ற உத்தரவு ஏதாவது ஒன்று வருமாயே ஆனால் அது வரைக்கும் என்று அந்த சப்ஜெக்ட் டூ என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த இரட்டை இலைக்கான பயன்பாட்டு உரிமை வழங்கப்பட்டது. நீதிமன்றம் என்றால் இப்போதைக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருக்கிற அந்த சிவில் மூல வழக்கு மட்டும்தான். காரணம், தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை போய் நிவாரணம் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சிவில் வழக்கு முடிந்தால் நிவாரணம் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். சிவில் வழக்கில இடைக்கால நிவாரணமும் கேட்க முடியாது. காரணம், இடைக்கால நிவாரணம் கொடுத்தாலே அந்த மூல வழக்கே வந்து முடிந்ததாக பொருள் கொள்ளப்படும். எனவே ஓபிஎஸ் அவர்களுக்கே அப்படியான உரிமை இல்லை என்பதுதான் யதார்த்தமான சட்ட நிலை வந்து அதுதான். அப்படி இருக்கும்போது யாரோ ஒருவர் கொடுக்கிற ஒரு மனு, அந்த மனுவின் மீது ஒரு நடவடிக்கை, எல்லாமே கொஞ்சம் விசித்திரமாகத்தான் இருக்கிறது. நன்றி திரு ஷாம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன்.